வீட்டில் விளக்கேற்றும் போது சுவாமி படங்களுக்கு கட்டாயம் பூ போட வேண்டுமா ஓம் ஸ்ரீம் தத் புருஷாய வித்மகே வக்கரதுண்டாய தீமகி தன்னு தந்தி பிரசோதயா ஓம் ஆதித்யஷ ஷோமாய மங்களாய புதாயஷ குரு சுக்கர சனியப் யட்ச ராகவ கேதவ நமக உலகெங்கும் வாழும் ஜயா பிளஸ் நேயர்களுக்கு ராஜயோக அன்பு வணக்கம் ஆன்மீக நிகழ்ச்சியில் சுவாமி படங்களுக்கு கண்டிப்பாக புஷ்பம் அதாவது பூ போடணுமா அப்படிங்கிற கேள்வியை வந்து இன்னைக்கு நம்ம கேள்வியை எடுத்திருக்கிறோம் பொதுவாகவே புஷ்பம் என்று சொல்லக்கூடிய பூ வந்து சுவாமி படங்களுக்கு நிச்சயமாக போடணும் அப்படிங்கிறது ஆன்மீக சாஸ்திர விதி அதாவது பூ போடும் பொழுது அந்த இடத்துல வந்து லட்சுமி கடாச்சம் இருக்கிற இல்லத்தில் மட்டும் இல்லைங்க பூ போடுகிற புஷ்பம் போடுகிற அந்த மனுஷாலுடைய உள்ளத்திலும் வந்து லட்சுமி கடாச்சம் கிடைக்கக்கூடிய ஒரு பதிமூணு நொடிக்கு வந்து லட்சுமி கடாச்சம் கிடைக்கக்கூடிய அற்புதமான அமைப்பு இந்த புஷ்பத்துக்கு உண்டான சிறப்பு ஆனால் இந்த பூ போடும் பொழுது நம்ம வந்து மல்லிகைப்பூ அல்லது முல்லைப்பூ இந்த மாதிரி மனம் நறுமணம் நிறைந்த பூக்களை இல்லத்தில் பயன்படுத்தும் பொழுது அந்த நாள் முழுவதுமே உங்களுக்கு இனம் புரியாத உற்சாகமும் மனசில் வந்து ஒரு தெளிவும் நிச்சயமாக இருந்துக்கிட்டு இருக்கும் ஆனால் இந்த பூ போடும் பொழுது குடும்பத்தில் இருக்கக்கூடிய அதாவது கணவனாக இருந்தாலும் மனைவியாக இருந்தாலும் பிள்ளைகளாக இருந்தாலும் பெற்றோராக இருந்தாலும் அல்லது உறவுகள் முறையில் வந்து சொந்த பந்தங்கள் இருந்தாலும் அவங்கக்கிட்ட வந்து வெறுப்பு அப்படிங்கிற விஷயத்தை காட்டாமல் இந்த பூ போடும் பொழுது நிச்சயமான நன்மைகள் நிரந்தரமாக கிடைக்கக்கூடிய பாக்கியத்தை உணர முடியும் அதே சமயத்தில் உறவு மத்தியில் நண்பர்கள் மத்தியில் செய்கிற தொழில் மூலமாக அதாவது பொறுப்பு அப்படிங்கிறத விட சிரிப்பு அப்படிங்கிற விஷயத்தை கையில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நீங்கள் போடக்கூடிய எந்த பூவாக இருந்தாலும் உங்களுக்கு மதிப்பு அப்படிங்கிற விஷயத்தை நிச்சயமாக கொடுக்கும் அப்படிங்கிறது ஆகம சாஸ்திரத்தில் அடிப்படையாக சொல்லப்பட்ட விதி கண்களை மூடிக்கொண்டு கடவுளை வழிபடக்கூடாது என சொல்லப்படுகிறதே உண்மையா கண்களை மூடிக்கொண்டு கடவுளை வழிபடலாமா அப்படிங்கிற கேள்வி நிறைய பேருக்கு இருந்துகிட்டு இருக்குதுங்க பொதுவாகவே கண்களை மூடிக்கொண்டு கடவுள் எல்லாம் வல்ல இறைவனை வழிபாடு பண்ணுறது எப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா உங்களுடைய மனசு ஒருநிலைப்படுத்த முடியாமல் இருந்ததுன்னு வைங்களேன் அப்போ கண்களை மூடிக்கொண்டு நீங்களாகவே வழிபாடு வச்சுக்கலாம் உங்களுடைய பொந்தையில் இருக்கக்கூடிய கஷ்டங்களை வேண்டுதலாக வச்சுக்கும் பொழுதோ அல்லது பிரார்த்தனையாக வச்சுக்கும் பொழுதோ உங்களுக்கு உங்களுடைய மனசு லௌகிக வாழ்க்கையிலேயோ அல்லது வேறு விதமான சமூக வாழ்க்கையிலேயோ ஏதாவது உங்களுடைய மனசு தடுமாற்றம் இல்லாமல் இருக்கிறதுக்காக நீங்கள் கண்களை மூடிக்கொண்டு பிரார்த்தனை பண்ணலாம் அதில் தவறு கிடையாதுங்க ஆனால் பொதுவாக பிரம்ம முகூர்த்தம் என்று சொல்லக்கூடிய காலையில் அதாவது அதிகாலை நான்கு மணியிலிருந்து ஆறு மணிக்குள்ளாக நீங்கள் கண்களை மூடிக்கொண்டு பிரார்த்தனை பண்ணலாம் ஆனால் பகல் பொழுதுல வந்து எந்த தெய்வத்தை எந்த விக்கிரகத்தை அதாவது எக்கிரக தோஷமாக இருந்தாலும் விக்கிரக வழிபாடு அந்த தோஷத்தை விளக்கி சந்தோஷம் கொடுக்கும் அப்படிங்கிறது சாஸ்திர விதி அந்த வகையில் பகல் நேர பிரார்த்தனையில் கண்களை மூடிக்கொண்டு பிரார்த்தனை பண்ணுறதை விட கண்களை விழித்து கண்களை விழித்து அந்த விக்கிரகத்தை உருவத்தை பார்த்து நீங்கள் சாமி படத்தை பார்த்தீங்கன்னு வைங்களேன் எந்த பக்கம் நின்று பார்த்தாலும் அந்த சாமியுடைய கண்கள் உங்களுடைய உங்களை நோக்கி இருக்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலை இருந்துக்கிட்டு இருக்கும் அந்த மாதிரி அந்த விக்கிரகத்தை வந்து நோக்கி கண்களை விழித்து பிரார்த்தனை பண்ணும் பொழுது பகல் நேரத்தில் உங்களுக்கு மிகப்பெரிய நன்மைகள் கிடைக்கக்கூடிய உண்மையை நிச்சயமாக உணர முடியும் பொதுவாகவே காலம் களிகாலமாக இருக்கிறதுனால சாஸ்திர ரீதியாக ஐயாயிரம் வருடங்களுக்கு முன்பாக கண்களை மூடிக்கொண்டும் பிரார்த்தனை பண்ணலாம் அதே சமயம் கண்களை விழித்து கொண்டும் வெகுளியாக பிரார்த்தனை பண்ணலாம் ஆனால் காலம் களிகாலமாக இருக்கிறதுனால இப்போதைக்கு வந்து நம்ம பிரார்த்தனை பண்ணுறது பிரம்ம முகூர்த்தமாகவே இருந்தாலும் சரி கண்களை விழித்து பிரார்த்தனை பண்ணுறது தான் நல்லது அப்படிங்கிற விஷயத்தை அதாவது களிகால சாஸ்திரப்படி நம்ம எடுத்துக்கலாம் அதனால் கண்களை மூடி பிரார்த்தனை பண்ணுறதை விட கண்களை திறந்து சுவாமியை அதாவது விக்கிரகத்தை நோக்கி நீங்கள் பிரார்த்தனை பண்ணுறது அப்படிங்கிறது எக்ரக தோஷமாக இருந்தாலும் அது நிவர்த்தியாகி திக்கற்றவர்களுக்கு தெய்வமே துணை அப்படிங்கிற அந்த வார்த்தை உங்களுடைய வாழ்க்கையில் பலிதமாகக்கூடிய சூழ்நிலையை உணர முடியும் இறைவனை பூஜிப்பதற்கு எந்தெந்த பூக்களை பயன்படுத்தக்கூடாது இறைவனை வழிபாடு பண்றதுக்கு வந்து எந்த பூக்களை பயன்படுத்தக்கூடாது அதாவது புஷ்பம் அப்படிங்கிறது பல்வேறு விதமான புஷ்பங்கள் இருந்தால் கூட ஒரு சில புஷ்பங்களை பயன்படுத்தக்கூடாது அப்படிங்கிறது ஆகம சாஸ்திரத்தில் நமக்கு தெளிவாகவும் உறுதியாகவும் சொல்லப்பட்டிருக்குது அந்த வகையில் தாளம்பு கனகாம்பரப்பூ இந்த மாதிரியான பூக்களை இறைவன் சன்னதியில் அதாவது ஆகம சன்னிதானத்தில் பயன்படுத்தக்கூடாது அப்படிங்கிறது அடிப்படையான விதி ஆனால் இந்த கழிகாலத்தில் வந்து நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதாவது எந்த பூவை பயன்படுத்தினாலும் வெறுப்பு அப்படிங்கிற பூவை வந்து பயன்படுத்தாமல் இருக்கிறது உங்களுடைய வாழ்க்கையில் சிறப்பாக இருந்துட்டு இருந்துகிட்ருக்கும் அதாவது சிறப்பு அப்படிங்கிறது இருக்கும் அப்படிங்கிறது ஆகம விதிக்கும் அப்பாற்பட்டு அதாவது தன்னுடைய வாழ்க்கையில் நிலையில்லாத மனித வாழ்க்கையில் நிரந்தரமான ஒரு சிறப்பு நிரந்தரமான ஒரு சிரிப்பு நிரந்தரமான ஒரு மதிப்பு கிடைக்கிறதுக்கு நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் எந்த சன்னதிக்கு போனாலும் வெறுப்பு அப்படிங்கிற விஷயத்தை விலக்கி வைத்து நீங்கள் பொறுப்பு அப்படிங்கிற விஷயத்தை கையில் எடுத்து எந்த புஷ்பத்தை போட்டாலும் கண்டிப்பாக இறைவன் சன்னதியில் ஏற்றுக்கக்கூடிய யதார்த்தமான நிதர்சனத்தை உணர முடியும் கிணிய நேயர்களே ஒரு மனிதனை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற அற்புதமான தத்துவத்தை பதிவு செய்து மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை நன்றியுடனும் வாழ்த்துக்களுடனும் உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம்